ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் வீட்டுக்குள்ள இன்னைக்கான முதல் ப்ரமோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா, டேய் போதுண்டா சாமி, தாங்க முடியலடா, காது அருந்து போச்சுடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அரைச்சமாவே அரைச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி நடந்த 5 சீசன்லேயும் சரி, இப்போ வந்திருக்க இந்த அல்டிமேட்லேயும் சரி, இதே டாஸ்க்கை நம்ம பல தடவை பார்த்துட்டோம். அதே மாதிரி தாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, புதுசாக இருக்குது. ஸோ 1-10 வரைக்கும் போர்டு, அதில் வந்து வருஷப்படி ஆளுங்க நிற்கணும். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, முதல் இடத்துல இருக்கவங்க வின்னரை குறிக்கும், அடுத்தடுத்து அதாவது 2, 3, 4, 5 வருதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து வாரங்களில் வெளியே போகிறவங்களை குறிக்கும். அதாவது ரெண்டாவதுல போய் நின்னா ரன்னர் அப் கிடையாது, ரெண்டாவது வாரத்தில் அதாவது அடுத்த வாரத்தில் வெளியே போகிறவங்களை குறிக்கும். ஸோ இப்படி 2, 3, 4, 5 வரைக்கும் 10 வரைக்கும் இருக்குது. 10வது இடத்துல இருக்கவங்க தான் ரன்னர் அப் ஆக்சுவலாக, ஏன்னா அவங்க தான் 10வது வாரம் வெளியே போகிறவங்க. ஸோ 10வது இடத்துல இருக்கவங்க ரன்னர் அப்பு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இன்னும் 2 இருக்குது அப்படின்றதும் ரொம்ப தெளிவாகவே தெரியுது இந்த அல்டிமேட்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடத்துக்காக போட்டி போடுறாங்க. பாலா வந்துட்டு முதல் இடத்துக்காக வந்துட்டு பேசுகிறேன்றாரு. ஸோ அதே இடத்துக்காக வந்துட்டு நிருப்பம் வந்துட்டு பேசுகிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு சின்னதாக வந்துட்டு செக்கைய முக்கையாகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தா கரெக்டாக வந்துட்டு சொல்கிறாரு, ஆக்சுவலாக இது வந்துட்டு நமக்கான ஒரு சின்ன விளையாட்டு தான், வெளியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் உண்மையான முடிவு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. 100க்கு 100 உண்மை தாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கவங்க தோற்று போகலாம், லாஸ்ட்டில் இருக்கவங்க ஜெயிச்சும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே வந்து இந்த கால்குலேட்டர் இருக்காங்கல்ல, அனிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த கேமை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆமாம், கால்குலேட்டர் அளவுக்கு யாராலையும் எதையுமே புரிஞ்சிக்க முடியாது பாருங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அபிராமி அட்டிடியூடு காட்டுறன்ற பேரில் செம்ம எரிச்சல் காட்டுறாங்க. நான் வந்துட்டு நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறதில் நிற்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்டிடியூடு காமிச்சிட்டு போயிட்டு 10வது இடத்துல போய் நின்னாங்க பார்த்தீங்களா, அப்படியே மூஞ்சிலே குத்தணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுச்சு. அதாவது அவங்க தான் ரன்னர் அப்பான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுச்சு. ஸோ அவங்க போயிட்டு அந்த இடத்துல நின்றுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இடத்துக்காக போட்டி போட்டு நிற்கிறாங்க. ஒரு சில பேர் அசால்ட்டாக போயிட்டு பா நான் நின்றுக்கிறேன்ப்பா எது எதுக்குமே எந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவங்களாம் கூட வந்துட்டு இல்லை நான் 4வது வாரம் 5வது வாரம் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவ்யமாக போய் நின்றுட்டாங்க. இதுதான் வந்துட்டு இந்த முதல் ப்ரமோவில் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்க, என்னெல்லாம் சண்டை வரப்போகுதுன்ற பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.